அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாம இன்றைய வீடியோவில் குயிஸ் கேம் வித் ஷஃபிள்ட் ஆன்சர் என்கிற ஒரு இன்டராகேட்டிவ் டிஎல்எம்ஐ பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த இன்டராகேட்டிவ் டிஎல்எம் மூலமாக உங்கள் மாணவர்களை நீங்கள் எளிமையாக எவாலுவேட் செய்து கொள்ள முடியும். பாடம் சார்ந்த கேள்விகளை நீங்களே தயார் செய்து இந்த குயிஸ் கேம் வித் ஷஃபிள்ட் ஆன்சர் என்கிற டிஎல்எம்ஐ பயன்படுத்தி எளிதாக நீங்கள் எவாலுவேட் செய்யலாம். அதற்கு நீங்கள் இந்த டெம்ப்ளெட், இந்த குயிஸ் கேமுடைய டெம்ப்ளெட் வந்து நம்மளுடைய வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் டவுன்லோட் செஞ்சு உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் செய்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் செய்தவுடன் உங்களுக்கு பவர் பாயிண்ட்டில் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அதை இன்ஸ்டால் செய்தவுடன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்லைட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே காட்டப்படும். இதில் நீங்கள் வந்து இன்டராக்டிவ் கேள்விகளை தயார் செய்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இதை எவ்வாறு ப்ளே செய்து மாணவர்கள் விளையாடுவது என்பதை முதலில் டெமோவாக காமிச்சு விடுகிறேன். அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை உங்களுக்கு ஏற்றவர்கள் மாடிஃபை செய்வது எவ்வாறு என்பதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஓப்பன் செய்தவுடன் இந்த மாதிரி தான் வரும். இதில் உங்களுடைய மேலே இருக்கக்கூடிய மெனு பாரில் ஸ்லைட் ஷோ அப்படிங்கிறத கிளிக் செய்து ஃப்ரம் பீனிங் கொடுத்தவுடனே உங்களுக்கு குயிஸ் கேம் வித் ரேண்டம்லி ஷஃபிள்டு ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் இங்கே ஸ்டார்ட் அப்படிங்கிற கிளிக் செய்தவுடன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி தோன்றும், ஹூ இஸ் அவர் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது. இதில் நான்கு பதில்கள் இங்கே இருக்கும். இதில் மாணவர்கள் சரியான பதிலை தேர்வு செய்யாத பட்சத்தில், இப்பொழுது மாணவன் தவறான ஒரு பதிலை தேர்வு செய்தால் உங்களுக்கு அது ரெட் கலராக மாறி ஒரு ராங் ஆன்சருக்குரிய சவுண்ட் இங்கே காட்டப்படும். அதேபோல் மீண்டும் தவறான பதிலை தேர்வு செய்தாலும் அதே போல் ரெட் கலரில் உங்களுக்கு தோன்றும். இப்பொழுது மாணவன் சரியான பதிலை தேர்வு செய்யும் பொழுது மட்டுமே உங்களுக்கு ரெட் கலரில் வரும், இங்கே நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனும் தோன்றும். இப்போது நெக்ஸ்ட் பட்டன் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்தவுடன் உங்களுக்கு ரெண்டாவது கேள்வி தோன்றும். இதில் பார்த்தீங்கன்னா நான் இரண்டாவது கேள்வி எதுவும் நீங்கள் கேட்கலை, அதாவது நீங்களே உருவாக்க வேண்டும் என்பதற்காக இங்கே உங்களுடைய கேள்வியை நீங்களே டைப் செய்து கொள்ளும் வகையில் கொடுத்துருக்குறோம். இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதில் வந்து கரெக்டான ஆன்சரை என்டர் பண்ணிக்கோங்க, மற்ற மூன்று கலங்களில் தவறான ஆன்சரை கொடுத்துக்கோங்க. நீங்கள் மாணவர்களுக்கு இதை ப்ளே பண்ணும் பொழுது ஆன்சர்ஸ் வந்து சஃபுல்லாகி மாறி மாறி வரும், ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு முறையும் சஃபுல்லாகி வரும். ஸோ நீங்கள் வந்து ஆன்சரை இந்த கரெக்ட் அப்படிங்கிற இந்த கலத்தில் இருக்கு மட்டும் சரியான ஆன்சரை கொடுத்துருங்க, கேள்விக்குரிய சரியான ஆன்சரை. மற்ற கலங்களில் மூன்று தவறான பதில்களை நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இரண்டாவது கேள்வி நீங்கள் இங்கே கொடுத்துருக்குறீங்க, அதற்கான சரியான ஆன்சர் வந்து இதுதான் அப்படின்னா மாணவன் அதை கிளிக் செய்யும்போது க்ரீன் கலரில் தோன்றும், நெக்ஸ்ட் பட்டன் இங்கே கீழே தோன்றும். அதை கிளிக் செய்தோட நெக்ஸ்ட் பட்டன் போகும். இப்போ மூன்றாவது கேள்வி வரும். இதுலேயும் அதே போல் மாணவன் சரியான பதிலை தேர்வு செய்தால் மட்டுமே அடுத்த கேள்விக்கு போக முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் தவறான பதிலை செலக்ட் பண்ணால் ராங் ஆன்சர் ரெட் கலரில் காட்டும். இப்போ கீழே இருக்கிறது தான் சரியான ஆன்சர், அதை கிளிக் செய்தோட க்ரீன் கலரில் மாறி இங்கே நெக்ஸ்ட் பட்டன் தோன்றும். இவ்வாறாக மாணவர்கள் அடுத்தடுத்த கேள்விகளை கிளிக் செய்து இந்த கேமை வந்து அவர்கள் எளிமையாக விளையாட முடியும். இப்போது நான் இதை எவ்வாறு நாம் எளிமையாக நம்முடைய பாடத்திற்கு ஏற்றாற்போல் டைப் செய்து கொள்வது என்பதை பார்ப்போம். நீங்கள் ஸ்லைட்ஸில் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் இந்த மாதிரி தான் ஸ்லைட்ஸ் இருக்கும். இதில் இரண்டாவதாக இருக்க ஸ்லைடை நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, அதை டெலீட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ அதை நீங்கள் எதுவும் மாடிஃபைடும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்லைடில் ஹெட்டிங் இருக்குது, இதில் ஹெட்டிங் நீங்கள் மாற்றோன்னா உங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கலாம். ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய கேள்விகளை மாற்றிக்கொள்ளலாம், இங்கே உங்களுடைய பதில்களையும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் சரியான பதிலில் வந்து இங்கே கொடுத்தது போல் கரெக்டான ஆன்சரை எந்த காலத்தில் கொடுக்கணும்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த காலத்தில் மட்டும் சரியான ஆன்சரை கொடுங்க. ஸோ இதில் ரெண்டாவது குவஸ்டின் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் இங்கே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறதுல கிளிக் செய்து இதை நீங்கள் டெலீட் செய்துட்டு அந்த கரெக்டான ஆன்சரை இங்கே கொடுங்க. மற்ற மூன்று ஆன்சரை இங்கே கிளிக் செய்து இதை நீங்கள் அதே போல் டெலீட் செய்துட்டு தவறான ஆன்சரை இங்கே அடுத்தடுத்த கலங்களில் கொடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறாக நீங்கள் எத்தனை கேள்விகள் வேண்டுமானாலும் உருவாக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்லைட்ஸ் இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ஏழாவதாக ஒரு ஸ்லைடு வரும். இங்கேயும் நீங்கள் நம்பர் 7 போட்டுட்டு ஏழாவதாக ஒரு ஸ்லைடையும் உருவாக்கி கொள்ள முடியும். பதில் மற்றும் நீங்கள் வந்து அதற்கு சரியான பதிலை எந்த களத்தில் கரெக்ட் அப்படின்ட்டு கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த களத்தில் கிளிக் செய்து அதை டெலீட் செய்துட்டு வந்து சரியான பதிலை என்டர் பண்ணுங்கள். மற்ற மூன்று களத்திலையும் தவறான மூன்று பதில்களை நீங்கள் இங்கே என்டர் செய்து கொள்ளலாம். இவ்வாறு என்டர் செய்த பிறகு நீங்கள் ஸ்லைட் ஷோ மூலமாக ஃப்ரம் பிகினிங் கொடுத்து
மாணவர்கள் ஒவ்வொருவராக நீங்கள் விளையாட செய்ய வேண்டும். வாராக விளையாட செய்யும் பொழுது கேள்விகள் வந்து அதற்கான பதில்கள் ரேண்டமாக மாறி மாறி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோவுக்கு கீழே இதனுடைய டெம்ப்ளேட் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி.